மதுரையில் கனமழையால் வெள்ளக்காடாக மாறிய பகுதிகள். நியூஸ் 18 செய்தி எதிரொலியாக மக்களை மீட்ட மாநகராட்சி நிர்வாகம். தீவிர புயலாக மாறிய டானா இன்று நள்ளிரவில் ஒடிஷா மேற்குவங்கம் இடையே கரையை கடக்கும். முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக விமான சேவையை ரத்து செய்த ஒடிஷா. சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள ஸ்ரீராம் நிறுவன அலுவலகத்தில் இரண்டாவது நாளாக தொடரும் அமலாக்கத்துறை சோதனை. அசோக் நகரில் உள்ள வைத்தியலிங்கத்தின் மகன் அலுவலகத்தில் சோதனை தொடர்கிறது. இபிஎஸ்க்கு நெருக்கமானவராக அறியப்படும் சேலம் அதிமுக நிர்வாகி இளங்கோவனுக்கு சொந்தமான கல்லூரியில் ரெய்டு. திருச்சி மாவட்டம் உசிரி அருகே உள்ள எம்ஐடி வேளாண் கல்லூரியில் 33 மணி நேரத்துக்கு மேலாக அதிகாரிகள் ஆய்வு. விஜயின் தாவேக்க மாநாட்டு திடலில் காமராஜர், பெரியார், அம்பேத்கர் கட்டவுட்கள். 60 அடி அகலத்தில் மேடை, 170 அடி நீளத்தில் மேற்கூரை அமைப்பு. ரஷ்யாவில் சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்தித்து பேசினார் பிரதமர் நரேந்திர மோடி. எல்லையில் அமைதி, பரஸ்பர நம்பிக்கையே முன்னுரிமை என விளக்கம். ஒசூர் கெலவரப்பள்ளி அணையில் மலைப்போல் பொங்கி வரும் நுரை. போக்குவரத்து துண்டிக்கப்பட்டுள்ளதுடன் சாலையில் தடுப்பு அமைத்து கண்காணிக்கும் போலீசார். தீபாவளியையொட்டி திண்டுக்கல் ஆட்டுச்சந்தையில் களை கட்டிய வியாபாரம். ஒரே நாளில் 4 கோடி ரூபாய்க்கு வர்த்தகம் நடந்ததால் வியாபாரிகள் மகிழ்ச்சி. இனி வணக்கம் தமிழ்நாடு, தொடர்வார் நெறியாளர் தேவப்பிரியன். நன்றி லாவண்யா. வணக்கம் நேர்களே, வணக்கம். தமிழ்நாடு நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான நோக்கம் என்னவென்றால் பேசப்படும் செய்திகளுடைய பேசாத பக்கங்களை அலசுவதுதான் நிகழ்ச்சியுடைய நோக்கம். தற்போது இந்த நிகழ்ச்சியில் நியூஸ் அண்ட் வியூஸ் மட்டும் இல்லாமல் பிக் போக்கஸ் போதிய பார்க்கிறோம். அதற்கு முன்னதாக ஒரு அண்மை செய்தியை பார்க்கலாம். விஜய் தமிழக வெற்றிக் கழகத்துடைய முதல் மாநில மாநாடு நடைபெற்று வரக்கூடிய நிலையில் இந்த மாநாட்டுக்கான முன்னேற்பாட்டு பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இதில் கட் அவுட்டுகள் தொடர்பான பல்வேறு சுவாரஸ்யமான தகவல்கள் வெளியாகி வருகின்றது. கள தகவலுடன் இரண்டிய செய்தியாளர் பிரேம். பிரேம், என்னென்ன தகவல் தற்போது புதிதாக கிடைத்திருக்கு? தேவப்பிரியன், விழுப்புரம் இந்த விக்கிரவாண்டி பகுதியில் 27ஆம் தேதி தற்போது தாவேக கட்சியின் தமிழக வெற்றிக்கழகத்தின் மாநாடு என்பது நடைபெற இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்றிருந்தாலும் நேற்றைய தினம் மாநாட்டுடைய இடதுபுறமாக கட்டவுட்டுகள் இடம்பெற்றது. குறிப்பாக தந்தை பெரியார், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர், பெருந்தலைவர் காமராசர் மற்றும் விஜய் அவர்களின் கட்டவுட்டுகள் இடம்பெற்றது. இது பெரும் பேசு பொருளாக நிலையில் இவர்களுக்கு அருகில் யாருடைய கட்டவுட்டுகள் இடம்பெற போகிறது, மேடையின் வலதுபுறம் யாருடைய கட்டவுட்டுகள் இடம்பெற போவது என்பது ஒரு கேள்விக்குறியாகவும் இருந்தது. தற்போது நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு ஒரு பிரத்யேக தகவல் என்பது கிடைத்திருக்கிறது. குறிப்பாக தமிழுடைய வரலாற்று ஆளுமைகளான சுதந்திர போராட்ட தியாகிகளான தற்போது கடலூரை சேர்ந்த அஞ்சலி அம்மாள் மற்றும் வேலு நாச்சியார் பெண்ணியத்தை போற்றும் விதமாக இவர்கள் 2 கட்டவுட்டுகள் ஏற்கனவே வைக்கப்பட்டுள்ள காமராஜர் சிலை அருகில் 2 கட்டவுட்டுகள் அமைய உள்ளது. மேலும் மேடையுடைய வலதுபுறமாக தற்போது சேர சோழ பாண்டியருடைய 3 பேரின் கட்டவுட்டுகளும், அவர்களுக்கு அருகில் விஜய் அவர்களின் கட்டவுட்டுகள் இடம்பெறப் போவதாக தற்போது தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த கட்டவுட்டுகள் இன்று இரவு ஏற்றுவதற்காக அனைத்து பணிகளும் தற்போது இந்த திடலில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதேபோல் தமிழ்தாய் வாழ்த்துக்கென தற்போது ஒரு விளம்பர பதாகைகளும் கட்டவுட்டுகளும் வைக்கப்பட்டிருக்கிறது. இதேபோல் தமிழ்நாடுடைய கூகுள் மேப் என்பது, அதையும் ஒரு கட்டவுட்டாக வைக்கப்பட்டதற்காக தற்போது தகவல் வெளியாகிறது. ஏற்கனவே தந்தை பெரியார், சட்டமேதை அண்ணல் அம்பேத்கர் மற்றும் பெருந்தலைவர் காமராசர், விஜய் அவர் கட்டவுட் வைக்கப்பட்ட நிலையில் பெண்ணியத்தை போற்றும் விதமாக அஞ்சலி அம்மாள் மற்றும் வேலுநாச்சியார் ஆகியோர் கட்டவுட்டுகளும், சேர சோழ பாண்டியர்களின் தற்போது 3 பேரின் கட்டவுட்டுகளும் இந்த பகுதியில் இடம்பெற இருக்கிறது. தேவப்பிரியன், உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி. பிரேம், அடுக்குமாடி கட்டடம் கட்டுவதற்கு அனுமதி வழங்க தனியார் நிறுவனத்திடம் 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்ற வழக்கில் ஓபிஎஸ்இன் ஆதரவாளரான முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சுமார் 15 மணி நேரம் சோதனை நடத்தினர். 2011 முதல் 2016 ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் ஜெயலலிதா தலைமையிலான அதிமுக ஆட்சியில் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்தவர் வைத்தியலிங்கம்.
அப்போது சென்னை பெருங்களத்தூரில் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்திடம் இருந்து அடுக்குமாடி கட்டடம் கட்ட 28 கோடி ரூபாய் லஞ்சம் பெற்றதாக புகார் எழுந்தது. லஞ்சமாக பெறப்பட்ட பணத்தை வைத்திலிங்கத்தின் மகன்கள் நடத்தும் நிறுவனத்திற்கு சட்டவிரோத பரிமாற்றம் செய்யப்பட்டதாக குற்றஞ்சாட்டப்படுகிறது. இது தொடர்பாக வைத்திலிங்கம் மற்றும் அவரது மகன்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்நிலையில் வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்தல், முறைகேடான பண பரிவர்த்தனை ஆகிய புகார்களின் அடிப்படையில் வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை நடத்தினர். தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு அருகே தெலுங்கன்குடிக்காடு பகுதியில் உள்ள வைத்திலிங்கத்தின் வீட்டில் நேற்று காலை 7:30 அளவில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது வீட்டில் இருந்த வைத்திலிங்கத்திடம் சட்டவிரோத பண பரிவர்த்தனை குறித்து விசாரணை மேற்கொண்டனர். இதனை அறிந்த வைத்திலிங்கத்தின் ஆதரவாளர்கள் அவரது வீட்டின் முன்பு குவிந்ததால் பரபரப்பு நிலவியது. அமலாக்கத்துறை சோதனையொட்டி மத்திய பாதுகாப்பு படை பிரிவினர் குவிக்கப்பட்டனர். 10 மணி நேரத்திற்கு மேலாக சோதனை நடைபெற்ற நிலையில் மாலையில் பணம் என்னும் இயந்திரங்களின் உதவியுடன் கைப்பற்றப்பட்ட தொகையை எண்ணும் பணியும் நடைபெற்றது. 9:00 அளவில் வைத்திலிங்கத்தின் வீடு முன்பு திரண்டிருந்த ஆதரவாளர்களுக்கு உணவு வழங்கப்பட்டது. அதே நேரத்தில் தஞ்சாவூர் ரோகிணி மருத்துவமனை அருகே உள்ள வைத்திலிங்கத்தின் மகன் பிரபு வீடு, தஞ்சாவூரை அடுத்த பேய்கரும்பன்பட்டியில் உள்ள வைத்திலிங்கத்தின் மைத்துனர் பன்னீர்செல்வம் வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். பன்னீர்செல்வத்தின் வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் உறவினர்கள் முன்னிலையில் கடப்பாறையால் பூட்டை உடைத்து அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். இதேபோன்று சென்னை சேப்பாக்கத்தில் சட்டமன்ற உறுப்பினர்கள் விடுதியில் டி பிளாக் பிரிவின் 4வது மாடியில் உள்ள வைத்திலிங்கத்தின் அறையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். சென்னையில் ஸ்ரீராம் நிதி நிறுவனத்திற்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். வைத்திலிங்கம் மீதான லஞ்ச வழக்கில் சென்னை பெருநகர வளர்ச்சிக் கழக அலுவலகத்தில் அதன் உறுப்பினர் செயலாளர் அன்சுல் மிஸ்ராவிடம் தகவல்கள் சேகரிக்கப்பட்டன. தொடர்ந்து வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் நடைபெற்ற சோதனை 10:15 அளவில் முடிவுக்கு வந்தது. அவர்கள் எந்த விதமான ஆவணமும் இருந்து எடுத்து செல்லவில்லை. அவர்கள் கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லியிருக்கிறேன். ஓ பன்னீர்செல்வத்தின் ஆதரவாளரான வைத்திலிங்கத்திற்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடத்திய நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய ஆதரவாளரான சேலம் புறநகர் மாவட்ட அதிமுக செயலாளர் இளங்கோவனுக்கு சொந்தமான இடங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். திருச்சி மாவட்டம் முசிறி அருகே இளங்கோவனுக்கு சொந்தமான MIT கல்வி நிறுவனங்களிலும் வருமான வரித்துறையினர் தீவிர சோதனை நடத்தினர். கோவை சிவானந்தா காலனியில் செயல்பட்டு வரும் ஆதித்யா அஸ்வின் பேப்பர் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். இதேபோல புல் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் பொன்னுத்துறையின் சிங்காநல்லூர் வீட்டிலும் சோதனை நடைபெற்றது. லட்சுமி டூல்ஸ் என்ற நிறுவனத்தின் உரிமையாளர் வரதராசன் உப்பிலிவாளையம் ராமானுஜம் நகரில் வசித்து வரும் நிலையில் அவரது வீட்டிலும் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தினர். ஒரே நேரத்தில் OPS EPSக்கு நெருக்கமானவர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறையும் வருமான வரித்துறையும் சோதனை நடத்தியிருப்பது OPS EPSக்கு நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது.